உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துருக்கிறது மொஹாடெக்னிமில் சேனல். நான் உங்கள் மோகன். நீங்க ஏர்டெல் சிம் வாடிக்கையாளராக இருந்தீங்கன்னா உங்களுடைய கால் டீடைல்ஸ், அதாவது சென்ற மாத கால் டீடைல்ஸோ இல்லை இந்த மாத கால் டீடைல்ஸோ பிடிஎஃப் ஃபார்மேட்டில் எப்படி சிம்பிளாக ஒரு எஸ்எம்எஸ் மூலமாக நம்ம எடுக்கிறது அப்படிங்கிறத இந்துடைய நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு ட்ரிக்கு தாங்க. அதனால் இந்த வீடியோவை கடைசி பாருங்க. இந்துடைய உங்களுக்கு பிடிச்சா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் நம்ம கூட மறக்காமல் வீடியோஸை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். நிறைய பேர் இந்த கார்டு டீடைல்ஸ் எடுக்கிறதுக்கு நிறைய அப்ளிகேஷன்ஸ் பார்த்து வந்து பயன்படுத்திட்டு இருப்பாங்க. பட் அப்படி இல்லாமல் நம்ம ஒரு எஸ்எம்எஸ் மூலமாகவே ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இங்கே 121 அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு அதுக்கு தான் நம்ம வந்து இப்போ எஸ்எம்எஸ் வந்து சென்ட் பண்ண போகிறோம். ஸோ சென்ட் டூ அப்படின்னு இருக்கு இல்லையா, இது வந்து கிளிக் பண்ணுங்கள். இது ஒவ்வொரு நபருக்கு ஒரு மாதிரி இருக்குமா உங்கள் மொபைலில்? எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்பருக்கு எடுத்துச்சு ஃபஸ்ட்டில். இங்கே இபிஆர்இ பில் அப்படின்றத டைப் பண்ணுங்கள். ஸ்பேஸ் கொடுத்துட்டு நீங்கள் எந்த மாதத்தோட கால் டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே தெரிஞ்சுக்க போகிறீங்களோ அந்த மாதம் பார்த்தீங்கன்னா இங்கே டைப் பண்ணுங்கள். நான் சென்ற மாதம் ஜூன் மாதம் தானே, அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டைப் பண்ணுறேன். இன்னொரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு இங்கே உங்களுடைய ஜிமெயில் ஐடி, எந்த ஜிமெயிலுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இதில் பிடிஎஃப் ஃபார்மேட் போகணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த ஜிமெயில் ஐடி இங்கே வந்து கொடுத்துட்டு எஸ்எம்எஸ்ஸை நீங்கள் சென்ட் பண்ணி விட்டுருங்க. ஸோ 121 கேட்குது பாருங்கள், சென்ட் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா எனக்கு இன்னொரு மெசேஜ் ரிசீவ் ஆயிருக்கு. அதில் எனக்கு இபில் பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய நம்பருக்கு ஒரு சில டிஜிட்டில் நம்பர்ஸ் பார்த்தோம் அனுப்பியிருக்கிறாங்க. இப்போ எனக்கு மெயிலும் பார்த்தீங்கன்னா எனக்கு ரிசீவ் ஆனது அதை நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ கீழே கொஞ்சம் ஸ்வைப் பண்ணுங்கள். கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிஎஃப் ஃபார்மேட் வந்து கொடுத்துருக்காங்க, இதை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறமாக இங்கே பாஸ்வேர்டு பார்த்தினா வந்து டைப் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. பாருங்கள் எனக்கு என்னுடைய நேம் மற்றும் இன்வாய்ஸ் நம்பர் அப்படி சொல்லிட்டு ஒரு சில கொடுத்துருக்குறாங்க. கீழே பார்த்தீங்கன்னா வந்து சென்ற மாதம் கால் டீடைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எனக்கு இங்கே காட்டுது. இதில் எத்தனை மணிக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து கால் பண்ணியிருக்கேன், எவ்வளோ செகண்ட் பார்த்தா நான் வந்து பேசியிருக்கிறேன் என்ற டீட்டெயில் முதல் கொண்டு எல்லாமே எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து தெளிவாக இங்கே நமக்கு தெரியப்படுத்துது. ஸோ இது மாதிரி சிம்பிள் வேலை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய கால் டீடைல்ஸை எடுத்துக்கலாம். இந்த ஒரு சிம்பிளான ட்ரிக்கை உங்கள் கூட ஷேர் பண்ணிங்கன்னு நினச்சி தான் இந்த வீடியோ பண்ணேன். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் நம்ம கூட மறக்காம இந்த விஷயம் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோஸில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் வீடியோ நான் ரொம்ப நன்றி, வணக்கம்.